ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நான் வந்து சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஓமமும் எடுத்துட்டுருக்கேன். ஓமம் ஒரு கால் டீஸ்பூன், உப்பு ஒரு கால் டீஸ்பூன், கூடவே வந்து ஒரு கப் கோதுமை மாவு. இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து வந்து இதை வந்து நான் கலக்க போகிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து டைட்டாக நம்ம கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் குடிக்காது. இது வந்து நல்லா இப்போ டைட்டாக வந்து நான் பிசைஞ்சிக்கிட்டேன். இதை இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பண்ணியாச்சு. இதை வந்து பூரி மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கூட பட்டாணி, ஃப்ரோசன் பீஸ் நறுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்ச கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மிக்ஸி வைக்கணும். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வந்து இது வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரம் மிளகாய் பொடி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது ஒரு ஸ்பூன். இப்போ மூணு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சிடலாம். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து இது வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கல்லில் வந்து மாவு மேலே சப்பாத்தி மாவு கோதுமை மாவு வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை நம்ம இது மாதிரி பூரியாக திரட்டிக்கலாம். இதை வந்து நம்ம பூரியாக திரட்டிட்ட அப்புறம் சென்டரில் ஒரு கோடு போட்டு ரெண்டு பீஸாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை செமி சர்க்கிளாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இப்படி திருப்பி இது மாதிரி பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த கப்பு பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி இது வந்து இந்த ஓரம் வந்து தண்ணி விட்டும் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம நல்லா இதை டைட்டாக உள்ளே தள்ளிட்டு ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு, ஏன்னா வந்து எண்ணெயில் பட்டால் வந்து இது வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே தள்ளிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயிலில். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வானலில் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ வந்து செஞ்சு வச்ச சமோசாவை ஒன்று ஒன்றா இதில் மெதுவாக போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில். இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.